சென்னையில் நள்ளிரவில் நடைபெற்ற மது விருந்தில் பங்கேற்ற ஐடி நிறுவன ஊழியர் மயங்கி விழுந்து நேற்றிரவு உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள மாலில் ஐடி நிறுவன ஊழியர் மயங்கி விழுந்து மது விருந்தில் பங்கேற்ற போது உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, உயிரிழந்த ஐடி இளைஞர் யார்? இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம் கிருஷ்ணா. நிச்சயமாக, மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் பிரவீன் என்பவரே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவர் அதிக மது போதையிலும் போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தியதன் காரணமாக அது விஷமாக மாறி அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் நேற்று அண்ணா நகரில் உள்ள தனியார் மால் ஒன்றில், விஆர் மாலில், உலக புகழ் பெற்ற பிரேசிலை சேர்ந்த மந்த்ரா கோரா என்ற டிஜேயின் மிகப்பெரிய மது விருந்து பார்ட்டி என்பது நடந்திருக்கிறது. குறிப்பாக இசை மற்றும் மது தொடர்பான இந்த பார்ட்டி என்பது அங்கு நடந்திருக்கிறது. தனியார் செயலி மூலமாக கலை ஒன்றுக்கு 1500 ரூபாய் என்ற அடிப்படையில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு நாடு முழுவதும் இருந்து பலரும் இங்கு வந்து இந்த பார்ட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்ட்டியில் 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மதுவானது அதிகமாக வழங்கப்பட்டது காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அண்ணாநகர் துணை ஆணையர் தலைமையிலான படையினர் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதற்குள்ளாக பார்ட்டிகள் முடிந்த காரணத்தினால் அங்குள்ள அந்த பாரை ஆய்வு செய்த போது அனுமதி இல்லாமல் அந்த பார் இயங்கியது தெரிய வந்தது. உடனடியாக அங்கிருந்த மது பாட்டில்கள் அனைத்தையுமே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மூலமாக பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அந்த மது விருந்து பார்ட்டியும் எந்தவித அனுமதி வாங்காமல் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த மது விருந்தில் தான், இசையும் மற்றும் மது விருந்தில் நடைபெற்ற போதுதான் அதில் அதிகமாக மதுவை அருந்தி அதே நேரத்தில் போதைப் பொருளும் பயன்படுத்தியதாக நபர் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த நபர் தான் பிரவீன், மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது மேலும் அதிக அளவு உடல் மோசமான அடைந்தது. அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் தொடர்ந்து அவர் அந்த போதைப் பொருளின் விஷத்தின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாநகர் துணை ஆணையர் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிரமான விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்தது, நடத்தியது மற்றும் இதில் எப்படி போதைப் பொருட்கள் உள்ளே வந்தன, இதை யார் சப்ளை செய்தது என்பது குறித்த விரிவான விசாரணையை தற்போது போலீசார் தீவிரமாக நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.